ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராடக்ட் செலெக்ஷன். அதாவது அமேசானில் உங்கள் பொருளை விற்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறது, அப்புறம் பெஸ்ட்டு செல்லர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கோம். ஸோ மேலே பாருங்கள், சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் டாய்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டாய்ஸ்ன்னு கொடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா, இதில் பாருங்கள் பெஸ்ட்டு செல்லர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பாருங்கள் பெஸ்ட்டு செல்லர், பெஸ்ட்டு செல்லர். ஸோ இந்த பெஸ்ட்டு செல்லர் ப்ராடக்டை எப்படி பார்க்குறது, ப்ராடக்டை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, அப்புறம் பெஸ்ட்டு செல்லர் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு கூகுள் போய்க்கலாம். ஸோ கூகுளில் போய்ட்டு அமேசான் பெஸ்ட்டு செல்லர் இன் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள் அமேசான் பெஸ்ட்டு செல்லர் இன் இந்தியா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் அமேசான் டாட் இன் பெஸ்ட்டு செல்லர் த மோஸ்ட் பாப்புலர் ஐட்டம் ஆன் அமேசான், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹேஷ்டாக் ஒன்று, ஹேஷ்டாக் ரெண்டு, ஹேஷ்டாக் மூணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றாவது இடத்துல இருக்குது. அமெரிக்கன் டூரிஸ்டர் கேஷுவல் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதாவது என்ன கேட்டகரி அப்படின்னா, பேக்ஸ், வாலெட் அண்டு லக்கேஜஸ் இதில் வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து அமெரிக்கன் டூரிஸ்டர் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் செல்லர் கார்டன் அவுட்டோர், அதாவது கார்டனில் அவுட்டோரில் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் ஹேஷ்டாக் ஒன்று, ஹேஷ்டாக் ரெண்டு, ஹேஷ்டாக் மூணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபீக்கில் இருக்குது, இப்போ நல்லா செல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபிட்னஸ், ஸ்போர்ட், அவுட்டோர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்தெந்த கேட்டகரியில் என்னென்ன ப்ராடக்ட் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்டை நீங்கள் விற்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த ப்ராடக்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணால் நல்ல சேல்ஸ் போகும் அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாய்ஸ் தானே டைப் பண்ணோம். ஸோ பேபி ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள் பேபி ப்ராடக்ட்னு டைப் பண்ணோன்னே நாப்கின் தான் வருது. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் காட்டன் நாப்கின் வந்து இப்போ சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு, அதை நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இது ரிலேட்டடாக வந்து லோக்கலில் உங்களுக்கு நிறையா நாப்கின் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து லிஸ்டிங் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு, ஸோ இதில் பாருங்கள் பேபி ப்ராடக்டில் ஆக்டிவிட்டி என்டர்டெயின்மெண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்தாலே தெரியும் குழந்தைங்கள் விளையாடக்கூடிய பொருட்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரெண்டாவது இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த டாய் வந்து நல்ல சேல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாய்ஸ் வந்து நல்ல ஒரு ரேட்டிங்கில் இருக்குது, அமேசான் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த டாய்ஸ் வந்து பெரும்பான்மையாக விற்கக்கூடிய டாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு அது ரிலேட்டடாக என்னென்ன டாய்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல சேல்ஸில் போயிட்டுருக்க ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பேக்கில் வந்துடலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்க, இங்கே பார்த்தீங்களா இந்த ஃப்ராக்கு டாய் வந்து உங்களுக்கு நாலாவது இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதாவது எந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணால் நல்ல சேல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டாய்ஸ், பேபி ஐட்டம்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனி டிபார்ட்மெண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஹோம் கிச்சன், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நல்ல சேல்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எயித்து பிளேஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹீட்டர், அதாவது சுடுதண்ணி வைக்கிற ஒரு ஹீட்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாஸ்க் எல்லாம் நல்ல சேல்ஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கடிகாரம், ஸோ இது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி பொருள் வந்து நல்ல சேல்ஸில் போய்கிட்டுருக்கு, நம்ம எதை கொண்டு வந்தால் நல்ல சேல்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஐடியா கொண்டு வரலாம். இதெல்லாம் பெஸ்ட்டு செல்லர் ப்ராடக்ட்டு. ஸோ உங்களுக்கு ஹேஷ்டாக் போட்டு இந்த ஐட்டம்லாம் வந்து நல்ல சேல்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதில் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் பொக்கே, அதாவது ஃப்ளவர்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக எந்த பொருளை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பொருட்கள் வந்து சேல்ஸில் நல்ல ஒரு நல்ல ரேட்டிங்கில் சேல்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த செல்லர் வந்து என்ன பர்டிகுலர் ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு விசித்த ஹெவன் டீகோ ஸ்டோர் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லர் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் உங்களுக்கு வரும். கீழே பாருங்க, இதில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு செல்லர் எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் விற்கிறாங்க, ஒரு செல்லர் எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஸ்டோரை விசிட் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து ஜுவல்லரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஜுவல்லரியில் இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இது ஹேர் பேண்ட்ஸு, அதாவது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாடல்லையும் விற்கிறாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாடல்களில் உங்களுக்கு நல்ல சேல்ஸில் வந்து ஃபீக்கில் போய்கிட்டு இருக்க ஐட்டம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, எட்டாவது இடத்துல ஹேஷ்டாக் எயிட்டில் வச்சுருக்காங்க பெஸ்ட்டு செல்லரில்.
ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்க செல்லர்கிட்ட வாங்க, ரேட்டு கூட குறைய இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வாங்கி எது சேல்ஸில் போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்ச பிறகு அது ஹோல்சேலில் எங்கே விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. ஃபஸ்ட்டே ஹோல்சேலுக்கு போகாதீங்க, 100 பொருள் 200 பொருளும் உங்களால் வாங்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 பொருள் 6 பொருளை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுலேருந்து படிப்படியாக போகிறது தான் நல்லது. ஸோ அதுக்கடுத்து ஹெல்த் அண்ட் பர்சனல் கேரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹெல்த் அண்ட் பர்சனல் கேரை கிளிக் பண்ணால் பாருங்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் உள்ளே இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம போக வேண்டாம், ஏன்னா மேக்ஸிமம் பிராண்டட் பொருட்கள் விற்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிராண்டட் பொருட்கள் எப்போவுமே வந்துட்டு நம்ம அவங்க ஆல்ரெடி விளம்பரம் பண்ணி சேல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ திரும்ப போயிட்டு அவங்க பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிராண்டட் இல்லாத, இதுவரைக்கும் விளம்பரப்படுத்தப்படாத நிறையா பொருட்கள் இருக்குது, அதை சேல்ஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அதுக்கடுத்து ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். வீடு க்ளீன் பண்ணுறது, அந்த பாத்திரம் கழுவுற ப்ரெஸ்ஸு. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ 51வது இடத்துல கிச்சன் ஐட்டம்லாம் போட்டு வைக்கிற ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சேல்ஸில் நல்லா சேல்ஸில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஸோ இதில் 100 ப்ராடக்ட் வரைக்கும் தான் ஹேஷ்டேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 100 ப்ராடக்ட் மட்டும்தான் அவங்க ஹேஷ்டேக்கில் காட்டுவாங்க. ஸோ மித்த மித்த ப்ராடக்ட்லாம் காட்ட மாட்டாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 100க்குள்ளே தான் வந்துட்டு திரும்ப திரும்ப லிஸ்டிங் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓவராலாக அமேசான் பெஸ்ட்டு செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோஸ்ட் பாப்புலர் ப்ராடக்ட் பேஸ் ஆன் சேல்ஸ். ஸோ இந்த ப்ராடக்டை நம்ம பேஸ் பண்ணி தான் வந்து ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டு ப்ராடக்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக இந்த பெஸ்ட்டு செல்லர் ப்ராடக்ட்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எதை சேல்ஸ் பண்ணால் நல்லா ஃபீக்கில் போகும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் சேல்ஸ் பண்ண பொருளில் எது ஃபீக்கில் போகுது, நல்ல ரேட்டிங்கில் போகுதோ அதை வந்து அதிகமாக ஸ்டாக் வாங்கி போடுறது நல்லது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ வந்து ஒரு ஐடியாவுக்காக தான் போட்டேன். ப்ராடக்ட் செலெக்ஷன்னா என்னது, உங்களுக்கு ப்ராடக்ட்டு வந்து எந்த மாதிரிலாம் சேல்ஸில் இருக்குது, அப்புறம் இந்த ஹேஷ்டாக்கு பெஸ்ட்டு செல்லர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் விற்கிதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து, அதை வந்து ஸ்டாக் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.